வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரசார் சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மஷ்ரூம் கேப்சிகம் வச்சு ஒரு நல்ல சூப்பரான கிரேவி ஒன்று பார்க்க போகிறோம் என்னோடய ஸ்டைலில். அதுக்கு நான் 2 கப் வந்து பட்டர் காளான் எடுத்திருக்கேன். அது நல்லா க்ளீன் பண்ணி 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, 1 பிடிச்ச புதினா மல்லி வந்து கட் பண்ணி அலசி வச்சுருக்கேன். 1 மூடி தேங்காயை நல்லா பேஸ்ட் பண்ணி முந்திரி பருப்பு போட்டு சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு சோம்பு, சீக்ரெட் மசாலா கொஞ்சம் போது எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லியும் தனி மிளகாய் தூளும் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் தாளிச்சிக்கலாம் வாங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறோம். இதில் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா 1 ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். நான் பட்டர் சேர்க்கலை, ஹெல்த் கான்சியஸ்க்காக நான் அதை சேர்க்கலை. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் செய்யும்போது அது ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ சோம்பு சேர்த்துக்கிறோம். அடுத்து சீக்ரெட் மசாலா, இது பொரிஞ்சோடனே புதினா மல்லி கட் பண்ணது, 2 கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடுறோம். அடுத்து கட் பண்ண வெங்காயம் சேர்க்குறோம். வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஈவனாக கலந்து விட்டதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். உப்பு நான் சேர்க்கறது கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை கலந்து விட்டுட்டு நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இடையில எடுத்து கலந்து விட்டுருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். நிறைய மசாலா சேர்க்கக்கூடாது. நான் சின்ன ஸ்பூனால் தான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், இல்லைனா டாமினேட் பண்ணுவோம் மசாலா. நம்ம போடுற கேப்சிகத்தோட மஷ்ரூமோட ஃப்ளேவர் வெளில வராமல் போயிடும். அதனால தான் வந்து மசாலா வந்து நிறைய சேர்த்துக்கலாம், மைல்டாக தான் சேர்த்துருக்கேன். அடுத்து தக்காளி பேஸ்ட் சேர்க்குறோம். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க, அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது நல்லா வதங்கி வரட்டும், அதில் உள்ள தண்ணிலாம் ட்ரை ஆகட்டும். பாருங்கள், ஓரளவு தண்ணி வந்து ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கலந்து விடுவோம். ஆயில் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா வதங்கி தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு வருது. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த எண்ணெயிலே வந்து ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா ஈவனாக கலந்து விட்டுடலாம். அடி பிடிக்கக்கூடாது, இந்த ஸ்டேஜில் அடி பிடிக்கும், அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க காளான இதில் சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுவோம். நல்லா கலந்து விட்டுணும், ஈவனாக எல்லாமே வதங்கி வரணும். உடனே வந்து கேப்சிகம் சேர்க்கக்கூடாது, சேர்த்திங்கன்னா சீக்கிரம் சாஃப்ட் ஆகிடும். அது ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது. அதனால் இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம கேப்சிகத்தை சேர்க்கலாம். இப்போ வந்து கேப்சிகம் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஆயில் வந்து நல்லா நிறைய தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஹெல்த் கான்சியஸ்க்காக ஆயில் வந்து நிறைய சேர்த்துக்கல. சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிச்சு. இது அடிப்பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கோம். கொஞ்ச நேரம் இதில் வதங்கட்டும். பாருங்கள், இப்போ எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு.
இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி, நம்ம அந்த தேங்காய் அரைச்ச அந்த தண்ணியே சேர்த்துக்க போகிறோம். நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த அளவு போதுமான அளவு. இப்போ இதை இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சேர்த்துக்கோங்க. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு காரம் கூட குறைச்சல் சேர்த்துக்கோங்க. எனக்கு இது பர்ஃபெக்டாக இருக்குது. இது நல்லா கொதிக்கட்டும். காளான் போட்டு ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. காளானும் கேப்சிகத்தையும் போட்டு குடமிளகாயும் சேர்த்து வதக்கும் போதே இது வந்து நல்லா வெந்து சுருண்டு வந்துடும். க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், அப்போ நல்ல வாசனையான சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் எதுவுமே சேர்க்காமல் சிம்பிளாக செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்டியான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீதம் வச்சுருக்க அந்த புதினா மல்லி கருவேப்பிலையும் சேர்த்து இறக்கிடலாம். பாருங்கள், சர்வ் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த டிஷ் வந்து சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.